ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு ஏபிசி ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கேரட், 1/2 பீட்ரூட், அப்புறமா 1 ஆப்பிள் எடுத்து வச்சுக்கலாம். அது கூடயே நாட்டு சர்க்கரையும் 1 கிளாஸ் பாலையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஏபிசி ஜூஸ் வந்து பெனிஃபிட்ஸ்லாம் நான் இதுக்கு பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு சொல்லிட்டு. இது கூட நம்ம 1 கிளாஸ் பாலையும் எடுத்து வச்சு பாலையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2-3 டேபிள்ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது. டீடாக்ஸ் பண்ணிவிடும் நம்மளோட உடம்பை. ஹைட்ரேட்டடாகவே வச்சுட்ருக்கோம் நம்ம உடம்பை. அதுக்கப்புறமா இதில் வந்து நல்ல ஸ்கின் க்ளோ கிடைக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து ஹார்ட்டுக்கும் ஐஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் விட்டமின் அண்ட் மினரல் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களோட எனர்ஜியை பூஸ்டப் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இது ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.